வாங்கியாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்வதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் பத்திரிகை செய்தியாக. அதே நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாக கடிதம் எழுதியிருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதன் பிறகு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி அவங்க இதற்கு முன்பு இஷ்யூ பண்ண அந்த லெட்டர் சீஃப் மினிஸ்டர் அவங்களுக்கு அதை வந்து வித்ஹோல்டு பண்ணுறதாகவும் அட்டார்னி ஜென்ரல் அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்குறதாகவும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர்கள் எல்லாருமே வேறு வேறு கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு ஆளுநருக்கு முதலமைச்சர் இல்லாமல் முதலமைச்சருக்கு கீழே கேபினெட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை தனியாக நீக்குவதற்கு அதிகாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி செல்ல விரும்பலை. காரணம், 1979 சுப்ரீம் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டு எம் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அவங்களே வந்து டிஸ்மிஸ் பண்ணுற அத்தாரிட்டியாக கூட இருக்கலாம். அதிலும் குறிப்பாக அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் ஃபைசல் அலி அவங்க சொல்கிறாங்க, எ மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் ஆர் டிஸ்மிஸ்ட் பை த கவர்னர் அண்ட் இஸ் தேர் ஃபார் சப்பார்டினேட் டு ஹிம் வாட் எவர் பி த நேச்சர் அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் இஸ் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட்டினுடைய நீதிபதி, அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் தலைமை நீதிபதியாக இருந்தவர், இன்னைக்கு தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரஜித் அவருடைய தந்தையார், 79 கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது நேரடியாக ஆளுநர் வந்து ஒரு அமைச்சரை நீக்கி அதற்காக கொடுக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எம் கருணாநிதி அவர்கள் 1971 to 1976 வரைக்கும் நம்முடைய முதலமைச்சராக இருந்த பொழுது பஞ்சாப் மாநிலத்திலிருந்து கோதுமை வாங்கிய பொழுது கருணாநிதி அவர்கள் 400,000 to 500,000 வரை அவருக்கு சட்டவிரோதமாக அவருக்கு அந்த லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் மீது ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கப்பட்டு அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டை எதிர்த்து கருணாநிதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன கேஸ். ஸோ எம் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் டைரக்ட் ஜட்ஜ்மெண்ட் இல்லை என்றாலும் கூட சுப்ரீம் கோர்ட் அவர்கள், குறிப்பாக அதனுடைய ஜஸ்டிஸ் ஃபசல் அலி அவர்கள், ஆளுநர் அவர்களுக்கு நீக்குவதற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ளே ஏற்கனவே சொல்வது போல் செல்ல விரும்பலை. அதே நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2-3 முறை இதை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. 1 September 2018 செப்டம்பர் 1 சாயந்தரம் 8:50 ஒரு ட்வீட் போடுறாங்க. அதன் மீது நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், தன் மீது ஊழல் வழக்குகள் இருப்பதால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குட்கா புகழ் அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய தயங்கினால் மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் உடனடியாக அமைச்சர் விஜயபாஸ்கரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் 2018 October 6 சாயந்தரம் 9 ஒரு ட்வீட் போடுறாங்க, அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் ஆளுநர் இப்படி ஊழல் பற்றி பொதுமேடையில் பேசுவது எந்தவித பலனையும் கொடுக்காது, ஊழலுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்வதோடு அரசியல் சட்டத்திற்கு விரோதமாக ஆட்சி நடத்துவரும் இந்த அரசை அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி 5 எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக ஆளும் கட்சி வரிசையில் அமர்ந்த பிறகு எப்படி இது தவறு என்று சொல்ல முடியும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேள்வி. அதே போல இரண்டாவது, ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களையும் நீக்க அவங்க போகலை. குறிப்பாக அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது இப்போ தான் 2 முன்பு நம்முடைய ஹைகோர்ட்டு ரொம்ப காட்டமான ஒரு விமர்சனம் வச்சுருக்காங்க. அதே போல் நிறைய பேர்த்தினுடைய மேரின் ஊழல் புகார் இருக்கு, குறிப்பாக வரம்புக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார், அதெல்லாம் லோவர் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் வந்து இன்றைக்கி ஹைகோர்ட்டில் வேறு ஸ்டேஜில் இருக்குது. ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்னு கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சரின் மீதும் அவர் வந்து இந்த நடவடிக்கை எடுக்கலை. நடவடிக்கையை எடுத்திருக்கார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷனில் குறிப்பாக அரசில் பணிபுரியக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் மீது போலீஸ் துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய வேலையில் ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த அரசை வந்து ஒரு ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி எந்த விதமான சட்டத்திட்டத்துக்கும் உட்படாமல் இந்த அமைச்சர் இருக்காங்க அப்படின்னு நம்முடைய ஆளுநர் அவர்கள் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய அந்த லெட்டரில் தெளிவாக நமக்கு தெரியுது. அதனால் ஆளுநர் அவர்கள் அட்டார்னி ஜென்ரல் ஒப்பீனியன் எடுத்துட்டு அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அவர் எடுக்கட்டும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு ஊழல்வாதி, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்,
அதனுடைய ஆக்ஷன் முழுசா யார் மேல இருக்குன்னா முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது. முதலமைச்சர் ஏன் இந்த அளவுக்கு விடுறாருன்னே நமக்கு தெரியல. முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் அவருடைய கேபினெட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய வேலை முதலமைச்சர் அவருடையது. ஆனால் கேபினெட்டை அவர் நீட் அண்ட் க்ளீனாக வைக்கல. அதுவும் கூட அவருக்கு வந்து குறிப்பாக இந்த அமைச்சரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவரே வரம்பு மீறி முதலமைச்சர் அவர்கள் வேலை செய்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஆளுநருடைய எல்லைக்குள்ளது வருது. இது திரும்ப சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகலாம். மறுபடியும் ஒரு புதிய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளே வரலாம். இதையெல்லாம் தாண்டி ஏன் முதலமைச்சர் அவர்களே ஆளுநருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம முதலமைச்சர் அவர்களை இவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. குறிப்பாக நம்ம சிசிபி அவர் மேலே கேஸ் போட சொல்லி குறிப்பாக ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அதுவரை முதலமைச்சர் ஏன் அவரை நீக்காம அவரை உள்ளே வைத்து கொண்டு இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறார் என்று முதலமைச்சர் கேள்வி கேட்கிறோம். அதே நேரத்தில் 2018-16 ஆளுநர் அவர்கள் நேரடியாக ஒரு அமைச்சரை நீக்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தினீங்க. இன்னைக்கு 2023 அது நடக்கக்கூடாது, அது அரசியல் வரம்புக்கு எதிரானதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்காக 5 ஆண்டுகளில் உங்களுடைய கவனம் மாறியது என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2வது கேள்வி. இந்த 2 பத்திரிகை நண்பர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம். ஆளுநர் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டினுடைய எல்லா தீர்ப்புகள் என்னென்ன இருக்கோ அதுக்கு உட்பட்டு தான் ஆளுநருடைய இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி அதே நேரத்தில் விரும்புது. இதை தாண்டி உங்களுக்கு இதை சம்பந்தமா கேள்வி இருந்தால் பதில் சொல்றேங்க. ஆனால் ஆளுநர் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் பேச முடியாது. ஏன்னா நான் வந்து ராஜ்பவன் வேறு, பாரதிய ஜனதா கட்சி வேறு, அரசு வேறு, எல்லாமே வேறு. அது நீங்கள் ஆளுநர் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை அந்த லெட்டரை நானும் படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட கருத்து என்னென்னா, அட்டார்னி ஜென்ரல் அவருடைய ஒப்பீனியனை கேட்குற வரைக்கும் இந்த லெட்டரை வந்து நான் வித்ஹோல்டு பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்தியாவில் இதுக்கு முன்பு நடந்திருக்கு. நான் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, திரும்ப அட்டார்னி ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க, அது வித்ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆளுநருக்கு புதுசு கிடையாது இது. நிறையா பில்லுக்கும் கொடுப்பாங்க, வித்தல்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் இதை நான் பெருசாக பார்க்கலீங்கன்னா, அதே நேரத்தில் ஆளுநருடைய நடவடிக்கை என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருக்கக்கூடிய வேறு வேறு ஜட்மெண்ட், எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட் இருக்குது. குறிப்பாக ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசும் இருக்கக்கூடிய எந்த விதமான தொடர்பு இருக்குன்னு எஸ்ஆர் பொம்மை ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஆர்டிகல் 356 பற்றி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே கோட் பண்ணியிருக்கேன், 1979 சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் எம் கருணாநிதி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அது டைரக்ட் ஜட்மெண்ட் இல்லை என்றாலும் கூட ஜட்ஜ் ஃபசல் அலி அவர்கள் ஆளுநருக்கு அமைச்சரை நீக்குவதற்கு உரிமை இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்கன்னா இது கண்டிப்பாக இதுவும் ஒரு சட்ட போராட்டத்துக்குள்ளே போய் தான் அது முடியும். ஆனால் இந்த நேரத்தில் ஆளுநர் அவர்களை எதற்காக இந்த வரம்புக்குள்ளே விட வேண்டும் என்று தான் நான் முதலமைச்சர் அவர்களை கேட்குறேன். நீங்கள் ஒன்றுமே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த நேரத்தில் இந்த அமைச்சரை நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அதன் பிறகு மறுபடியும் அவங்க போலீஸ் சார்ஜ் ஷீட் போடல, சுப்ரீம் கோர்ட் இன்னொரு அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க, அது வேறு. ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் நிலுவையில் இருக்கும் பொழுது ஓவர் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வந்தது என்பது எங்களுடைய கேள்வி. இப்போ வந்து அமைச்சரை வந்து நீக்கி ஆளுநர் கடிதம் அனுப்பியது வந்து அரசை கட்டுப்படுத்தாது, முதல்வருக்கு வந்து நிறைய வேலை இருந்ததுன்னு சொல்லி கரெக்டு. அதாவது அது அவங்களுடைய கருத்துக்கண்ணா. அதான் நான் உங்களுக்கு இன்னொரு கருத்தும் படிச்சு காட்டேன். 1979 சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த ஜட்மெண்ட் என்ன, அதில் குறிப்பாக அந்த ஜட்ஜு ஃபசல் அலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு, இதெல்லாம் இன்னும் டெஸ்ட் ஆகலைங்கண்ணா. அந்த ஜட்மெண்ட் எதுவுமே இன்னும் டெஸ்ட் ஆகலை. கிட்டத்தட்ட கடந்த ஒரு 50 ஆண்டுகளாக இந்தியாவில் அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டை இன்னும் யாரும் டெஸ்ட் பண்ணல. குறிப்பாக ஒரு ஆளுநர் வந்து மொத்தமாக ஒரு கேபினெட்டை கலைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஆனால் கேபினெட்டை கலைக்காமல் ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் நீக்குவதற்கு ஆளுநருக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற இதை யாருமே இன்னும் டெஸ்ட் பண்ணல. அது பாசிபிளே இந்த கேஸில் அது டெஸ்ட் ஆக போகுது. ஏன்னா 1979 ஜட்மெண்ட் நிலுவையில் இருக்குது, அது இன்னும் யாருமே வந்து ஜட்மெண்ட் வந்து இல்லை என்று யாரும் சொல்லலைங்கண்ணா. அதே நேரத்தில் ஆளுநர் அவர்கள் இப்போ அட்டார்னி ஜென்ரல் ஒப்பீனியனுக்கு போயிருக்கிறாங்க, அதுவரை நம்ம காத்திருப்போம் என்ன சொல்ல வர்றாங்க. ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆளுநர் அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்கு. அது சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அப்படின்னா ஒப்பீனியன் கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா இதெல்லாமே டைம் டெஸ்டட் சிஸ்டம், 1947 டைம் டெஸ்டட் சிஸ்டம். ஒரு ஆளுநர், முதலமைச்சர், அவங்கவுங்க ஆஃபீஸஸ் என்பது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கிற ஒரு டைம் டெஸ்டட் விஷயம். அதை வந்து யாருமே எந்த விதமான குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன் கொடுத்த பின்பும் ஒரு அமைச்சரையே ரீட்டைன் பண்ணுறக்காக அடம்பிடிக்கிறார் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆளுநர் அவர்களுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் மட்டுமல்ல வேண்டுகோளும் கூட.
அது ஆளுநர் அவங்ககிட்ட தான் நீங்க கேட்கணும். குறிப்பா ஆளுநர் அவங்க பிஆர்ஓ அல்லது அவங்களுடைய செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க, நீங்க கேட்கணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம கருத்தை நம்ம பதிவு செஞ்சிட்டோம். ஆளுநருக்கு உரிமை இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஜட்மெண்ட்டையும் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். அது நேரடியான ஜட்மெண்ட் இல்லை. கருணாநிதி அவர்கள் யூனியன் ஆஃப் இந்தியா போகும்பொழுது வந்த ஒரு ஜட்மெண்ட்ல வந்த சைட் ஆர்டர் அது. ஸோ இதுவரைக்கும் 50 ஆண்டுகளாக இது டெஸ்ட் ஆகலை. சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் அப்படியே நிலுவையில் இருக்கு. அதை கொடுத்தது சந்திரசூட் அவர்கள் தான், இப்ப இருக்கிற தலைமை நீதிபதி சந்திரசூட்னுடைய தந்தையார். அதனால் இது யாருக்கும் தெரியாது என்பது தான் என்னுடைய ஒப்பீனியன். அது அங்கே போய் தான் இது டெஸ்ட் ஆகணும். ஆனால் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட் நிலுவையில் இருக்கு. இரண்டாவது, ஆளுநர் ஏன் கொடுத்தாங்க, ஏன் வித்ட்ரா பண்ணாங்க, அது எனக்கு தெரியாது. ஆளுநரை பொறுத்தவரை பல இடத்துல அவர் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கலாம். ஆளுநர் அவர்கள் குடியரசுத் தலைவர் கீழே வர்றாங்க, அதே நேரத்தில் ஹோம் மினிஸ்ட்ரி ஒப்பீனியன் எடுத்துக்கிறாங்க சில முக்கியமான விஷயத்தில். இப்போ அட்டார்னி ஜெனரல் ஒப்பீனியன் எடுத்திருப்பாக சொல்லியிருக்கின்றார்கள், வாபஸ்ன்னு சொல்ல அட்டார்னி ஜெனரல் ஒப்பீனியன்னு, அதுவரை பொறுத்திருப்போம். பட் முதலமைச்சர் எதற்காக இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ஆளுநர் கிட்ட போகிறாருன்னு எனக்கு தெரியல. இது நீட் அண்ட் சிம்பிளாக இந்த சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும், சிசிபி இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் இந்த அமைச்சரை நாங்கள் பதவியிலிருந்து நீக்கிறோம். சிசிபி இன்வெஸ்டிகேஷன் முடிந்த பிறகு அதை பார்த்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா கருணாநிதி அவர்கள் அப்படி தான் செஞ்சாங்க. ஆல்ரெடி அருணா அவங்களுக்கு அப்படி தான் செஞ்சாங்க, ராஜா அவங்களுக்கு அப்படி தான் செஞ்சாங்க, கருணாநிதி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு இடத்துல கூட, குறிப்பாக நம்முடைய ஹவாலா ஸ்கேம் வந்த பொழுது அதில் எல்கே அத்வானி ஐயா அவங்க பேர் இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது எல்கேஜி அத்வானி ஐயாவே சொன்னார், என் பேரை வந்து கிளியர் பண்ணுற வரைக்கும் நான் பாராளுமன்றத்துக்கு வரமாட்டேன் என்று. அதன் பிறகு மொத்தமாக கிளியர் பண்ணிட்டு தான் அவங்க திரும்ப பாராளுமன்றத்துக்கே வந்தாங்க. இந்தியாவில் நம்ம கட்சிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியில் கூட இதை போன்ற உதாரணங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த நேரத்தில் அவங்க அமைச்சரவையிலேருந்து தள்ளி வைக்க வைப்பாங்க, அது கிளியர் பண்ணதுக்கப்புறம் வருவாங்க. இந்த டெசிஷனை முதலமைச்சர் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா எல்லாருக்குமே அது சிறப்பாக இருந்திருக்கும். முதலமைச்சருடைய தந்தையார் திரு கருணாநிதி அவர்களே இதை சிறப்பாக எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எதற்காக ஒரு வீம்பு பிடிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கேள்வியாக இருக்கு.